ஹலோ நண்பாஸ் அண்ணன்பிஸ் ஸோ எல்லோரும் தமிழில் பார்த்தா உள்ளே வந்திருப்பீங்க. இந்த வீடியோ அதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நாளில் கோடி சொன்னாவது எப்படி? எஸ் ஆக முடியுமா? ஆப்வியஸாக ஆக முடியும். ஆனால் அதை ஒரே நாளில் கோடி சொன்னாக இருக்கிறவங்களையும் அகல பாதத்தில் உழவைக்கவும் முடியும். ஸோ எஸ் அதாவது ஷேர் மார்க்கெட் தாங்க இதுவும். ஸோ எஸ் நம்ம ஒரு ஷேரை வாங்கி அதை விற்று எப்படி ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆகுது, 6 லட்சாதிபதி எப்படினாலும் வச்சுக்கலாம். ஸோ எப்படி பணக்காரன் ஆகுது ஒரே நாளில்? ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எஸ் இது ஒரே நாள்லையும் நடக்கலாம், ஒரு சில டைம் எடுத்தும் நடக்கலாம். ஏன்னா ஒரே நாளில் நடந்தவங்களும் இருக்காங்க, லாங் டேர்மில் நடந்தவங்களும் இருக்காங்க. ஸோ ஒரே நாள்னா ஒரே நாளில் பணம் போட்டு ஆனவங்க எக்கச்சக்க பேர் இருக்காங்க, ஒரே நாளில் பணம் போட்டு நாசமாக போடவும் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் டீட்டெயில் கட்டை நான் சொல்ல போகிறேன். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, ட்ரேடிங்னா என்ன, ரெண்டுத்தில் எது பண்ணால் பெஸ்ட், எது பண்ணால் நீங்கள் பணக்காரன் ஆகலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதாவது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரேடிங் ரெண்டுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக்கை நம்ம வாங்குறோம் ஷேர் மார்க்கெட்லேருந்து, அந்த ஸ்டாக்கை வாங்கி நம்ம லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுறோம். ஒரு வருஷத்துக்கோ, 2 வருஷத்துக்கோ, 5 வருஷத்துக்கோ, 10 வருஷத்துக்கோ, 30 வருஷத்துக்கோ லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது பேர் தாங்க இன்வெஸ்ட்மெண்ட். ட்ரேடிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, அன்றைக்கே போட்டு அன்றைக்கே எடுப்பாங்க. சார் இப்போ 200 ரூபா போகிறோம்னா அது 300 ரூபாய்ச்சினா உடனே எடுத்துருவாங்க. ஆனால் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, 200 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அது லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணி ஒரு 5 வருஷம் கழிச்சு அந்த 200 ரூபாய் 2 லட்சரூபா கூட வாய்ப்புகள் இருக்குது, 200 ரூபா போக கூட வாய்ப்பு இருக்குது. அது 2 லட்சரூபா அவங்க இன்வெஸ்ட் பண்ணினாலும் அது 2 கோடியாக மாறவும் வாய்ப்பு இருக்குது, அந்த 2 லட்சரூபா முட்டையாக மாறவும் வாய்ப்புகள் இருக்குது. முட்டைனா கோழி முட்டை இல்லைங்க, 0 அப்படியாகவும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதாங்க இந்த ஷேர் மார்க்கெட். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ட்ரேடிங்னா என்ன அப்படின்னு நம்ம கிளியராக பார்த்துருவோம். ட்ரேடிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ ஒருத்தர் ட்ரேடிங் அப்படின்னு வராரு, நான் ட்ரேட் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, நான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தர் வராரு அப்படிங்கிற பட்சத்தில் அவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்களே எதுவும் இப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகுறீங்க அப்படின்னா, என்னடா ஷேர் மார்க்கெட் பற்றி எதுவுமே சொல்லாமல் வீடியோ போகிறோம்னு யாரும் நினைக்காது. நம்ம சேனலில் ஆல்ரெடி ஷேர் மார்க்கெட் பற்றி ஒரு வீடியோ இருக்குது, ஐ பட்டன் லிங்க் கூட மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். எஸ் இப்போ ட்ரேடிங் அப்படின்னா என்ன, நீங்கள் ட்ரேடிங்குள்ளே வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மார்க்கெட்டை டெய்லியுமே வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கணும். டெய்லி எப்போவுமே மார்க்கெட்டை நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா இதுதான் ட்ரேடிங்கு. மார்க்கெட் ஏறுதா இறங்குதா. கேண்டில் ஸ்டிக்ஸ் பற்றி நிறையா கற்றுக்கணும். ஸோ இந்த டைமில் வாங்கணும், இந்த டைமில் விற்கணும். இந்த டைமில் காலையில் வாங்குறீங்க, மதியானம் விற்கிறீங்க, திருப்பி மதியானமே வாங்குறீங்க, திருப்பி சாயங்காலமே விற்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி காலையிலக்குள்ளே காலையிலேருந்து சாயங்காலத்துக்குள்ளே எக்கச்சக்க பணம் போட்டு எடுப்பாங்க. இதுதான் ட்ரேடிங்கு. நீங்கள் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ மார்க்கெட் எப்பப்பெல்லாம் ஏறுதோ அப்பப்பெல்லாம் பணம் வாங்குவாங்க, எப்பப்பெல்லாம் இறங்குதோ அப்பப்பெல்லாம் அவங்க பணத்தை போடுவாங்க அப்படி இருக்கும். அதுக்குன்ட்டு லாஸ் ஆக போதெல்லாம் காசு போடுவாங்களாம் கிடையாது, அந்த லாஸ் ஆகிறது ப்ராஃபிட்டில் போகும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் காசு போடணும். அதுதான் ட்ரேடிங்கு. அன்னைக்கு வாங்கி அன்னைக்கே நீங்கள் வாங்க, மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது வாங்கி க்ளோஸ் ஆகிறதுக்குள்ள நீங்கள் விற்றுட்டீங்கன்னா நீங்கள் பண்ணுறது பேர் ட்ரேடிங். ஒரு ஸ்டாக்கை வாங்குறீங்க, அதே ஸ்டாக்கை அன்றைக்கே நீங்கள் விற்றுடுறீங்க, இதுதான் ட்ரேடிங். ஸோ இதில் உங்களுக்கு ப்ராஃபிட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் மினிமலாகவும் இருக்கும், மேக்ஸிமமாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் 200 ரூபா போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஸ்டாக், ஒரு ஸ்டாக்கோட ரேட் 200 ரூபா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஸ்டாக்கோட ரேட் அன்னைக்குள்ளே சப்போஸ் ஒரு 10 ரூபாயோ 12 ரூபாயோ ஏறிச்சுன்னா உங்களுக்கு 10 ரூபாய் ஏறுது அப்படிங்கிற பட்சத்தில் 210 ரூபா உங்களுக்கு வரும், 10 ரூபாய் லாபம். நீங்கள் 200 ரூபா போட்டிருந்தீங்கன்னா அதில் 10 ரூபாய் லாபம். சப்போஸ் அதில் நீங்கள் 200 ரூபா போடாமல் 2000 ரூபா போட்டிருந்தீங்கன்னா அந்த மாதிரி, இப்போ 200 ரூபா போட்டால் 10 ரூபா லாபம் அப்படின்னு வருதுன்னு பட்சத்தில், ஸோ 2 லட்சரூபா போட்டால் எவ்வளோ லாபம் வரும் அப்படின்னு பாருங்கள். ஸோ நீங்கள் அது அந்த 200 ரூபாய்க்கு பதிலாக நீங்கள் 2 லட்சரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எவ்வளோ, எஸ் ஒரு 10000 ரூபா லாபம் வரும். ஸோ இந்த மாதிரி தாங்க இருக்கும். ஸோ அதே நீங்கள் 2 கோடி ரூபாய் நீங்கள் அந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 1 லட்சரூபா லாபம் வரும். நீங்கள் நினைக்கலாம் இவ்வளோ பணம் போட்டு 1 லட்சரூபா தான் வருதா அப்படிங்கிற பட்சத்தில், இப்போ நீங்கள் 2 கோடி ரூபா அந்த ஸ்டாக் வாங்குறீங்கன்னா 1 லட்சரூபா தான் வருதுன்னு வச்சுக்கிங்க, அந்த 1 லட்சரூபா உங்களுக்கு ஒரே நாளில் வந்திருக்கு. அதை பாருங்கள், அந்த 2 கோடியும் உங்களுக்கு திருப்பி வந்துடுது. நீங்கள் போட்ட அதில் ப்ராஃபிட் என்ன, 1 லட்சரூபாய் உங்களுக்கு திருப்பி வந்துடும். இதே அந்த ஸ்டாக் இப்போ 200 ரூபா இருக்கிற ஸ்டாக்கு திடீர்னு 400 ரூபா ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில், நீங்கள் போட்ட 2 கோடி ரூபா 4 கோடி ரூபா மாறும், நீங்கள் போட்ட 200 ரூபா 400 ரூபாயும் மாறும், நீங்கள் 2000 ரூபா போட்டிருந்த 4000 ரூபாயும் மாறும், 20000 ரூபா போட்டிருந்தேன் 40000 ரூபாயும் மாறும். ஸோ இந்த மாதிரி தான் ட்ரேடிங். அந்த ஸ்டாக் எப்பப்பெல்லாம் டக்குனு ஏறுதோ அப்பப்பெல்லாம் விற்றுடணும், அதுதான் ட்ரேடிங்கு. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க பேர் ட்ரேடிங்கில் இருப்பாங்க. சப்போஸ் லாஸ் ஆக
எக்கச்சக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ரொம்ப பெரிய கம்பெனியை நீங்க ட்ரேடிங்ல இருக்கும்போது லாஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த டாடா ஸ்டீல்ஸ், டாடா கம்பெனிஸ், அதானி கம்பெனிஸ் அண்ட் இந்த ஐடிசி கம்பெனிஸ் இவங்கெல்லாம் அந்த அளவுக்கு லாஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது இன்வெஸ்ட்மெண்ட்ல ட்ரேடிங்ல எந்த கம்பெனி எப்போ லாஸ் பண்ணே தெரியாது, அது வந்து நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸ் படிச்சா மட்டும்தான் தெரியும். ஸோ ட்ரேடிங்ல இப்போ நீங்க டாட்டாவே எடுத்துருங்க அப்படின்னு பட்சத்தில் ட்ரேடிங்ல நீங்க பார்க்கும்போது டாட்டா லாஸ்லையும் போகும் ப்ராஃபிட்லேயும் போகும். அது வந்து லாங் டேர்ம் ஒரு 3 months, 6 months, 1 year நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னு பட்சத்தில் அது கண்டிப்பாக ப்ராஃபிட்டில் போகும்னு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அது லாஸ்ட்டில் போக ஒரு 20% தான் சான்சஸ் இருக்குது, பட் மீதி 80% ப்ராஃபிட்டில் தான் போகும். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ட்ரேடிங் பண்ணிங்கனா லாஸ்ட்டாக ப்ராஃபிட் தெரியாது, இறங்கும் ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும் ஏறும். ஸோ அந்த கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் உங்களுக்கு கரெக்டாக கால்குலேட் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் ட்ரேடிங்கில் உங்களால் சக்சீட் பண்ண முடியும். ஸோ இதுதான் ட்ரேடிங். இப்போ அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட் பக்கம் வரீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ என்கிட்ட ஒரு 1 லட்ச ரூபாய் இருக்குது, அதை நான் என்ன பண்ணுறதே தெரியல. இப்போ இன்வெஸ்ட் பண்ணணும், அந்த 1 லட்ச ரூபா எடுத்து நான் மார்க்கெட்டில் போடலாம். நீங்கள் கேட்கலாம் எந்த அமௌண்ட்டை நான் இன்வெஸ்ட் பண்ணுறது, என்கிட்ட என்ன எதுக்கான அமௌண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பட்சத்தில் உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட் அடுத்த 1 வருஷத்துக்கோ 2 வருஷத்துக்கோ உங்களுக்கு யூஸே ஆகாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக அதை மார்க்கெட்டில் போடலாம். அது 100 ரூபாயாக இருக்கலாம், 1000 ரூபாயாக இருக்கலாம், 2000 ரூபாய் இருக்கலாம், 1 லட்ச ரூபா இருக்கலாம், 10 லட்ச ரூபா இருக்கலாம், ஏன் 1 கோடி ரூபா கூட இருக்கலாம். அது அடுத்த 1 வருஷத்துக்கோ 2 வருஷத்துக்கோ எனக்கு யூஸே கிடையாது, நான் சும்மா தான் வச்சுருப்பேன், பேங்க்கில் தான் போட்டிருப்பேன் அப்படிங்கிற பட்சத்தில் அதை எடுத்து நீங்கள் தாராளமாக மார்க்கெட்டில் போடலாம். ஸோ இது இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ வந்து என்கிட்ட ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வந்து ஒரு 5000 ரூபாய் என்கிட்ட இருக்குது, ஆனால் அது என்ன பண்ணுறது எப்படி செலவு பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் அந்த 5000 ரூபா எனக்கு மல்டிபிள் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அந்த 5000 ரூபாய் எடுத்து ஒரு ஸ்டாக் வாங்கலாம். இப்போ வந்து நான் டாடா மோட்டார்ஸ் சொல்கிறேன்னா ஒரு ஸ்டாக் டாடா மோட்டார்ஸில் வாங்கலாம். டாடா மோட்டார்ஸில் ஒரு ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஸ்டாக் நீங்கள் டாடா மோட்டார்ஸில் வாங்கிட்டீங்க. இப்போ டாடா மோட்டார்ஸில் ஒரு ஸ்டாக்கோட ரேட் வந்து கிட்ட ஒரு 400 ரூபாய் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கி எக்ஸாக்டான ரேட்டில் இன்றைக்கி தெரில எனக்கு. ஸோ 400 ரூபாய் இருக்குது அந்த ரேட்டில் தான் வரும், அது ஒரு 400 ரூபாய் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இப்போ 5000 ரூபாய் இருக்குன்னா 5000 ரூபாய் நான் நீங்கள் டாடா மோட்டர்ஸில் அந்த எல்லா 5000 ரூபாய் கூட நீங்கள் ஸ்டாக் வாங்கிக்கலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பிரித்து பிரித்து கூட ஸ்டாக் வாங்கலாம். டாடா மோட்டர்ஸில் ஒரு 2 ஸ்டாக்கு, டாடா ஸ்டீலில் ஒரு 2 ஸ்டாக்கு, அதானி போர்ட்ஸில் ஒரு 2 ஸ்டாக்கு, ஐடிசியில் ஒரு 2 ஸ்டாக்கு, இந்த மாதிரி பிரித்து பிரித்து கூட உங்கள் ஸ்டாக்கை நீங்கள் வாங்கலாம். ஆனால் பிரித்து வாங்க தான் ரொம்பவே பெஸ்ட்டு. நீங்கள் பிரித்து பிரித்து கூட ஸ்டாக் வாங்கலாம். நம்ம அதை பற்றி ஒரு தனியாக வீடியோ போடுவோம். ஸோ நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கிடுறீங்க, அந்த ஸ்டாக்கை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஹோல்ட் பண்ணணும். எவ்வளோ அதுக்கு ஹோல்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவ்வளோதான், அந்த பணம் உங்களுக்கு 1 வருஷம் 2 வருஷம் நீங்கள் யூஸே இல்லை. அந்த 2 வருஷம் அந்த பணத்தை நீங்கள் யோசிச்சே பார்க்கக்கூடாது, மார்க்கெட்டுக்கே போகக்கூடாது, மார்க்கெட் பக்கமே வேணாம். நீங்கள் அந்த 5000 ரூபா போட்டுருங்க, அவ்வளோதான். 2 வருஷம் தாராளமாக வெயிட் பண்ணுங்க. ஏன்னா அந்த மார்க்கெட்டை நீங்கள் வாட்ச் பண்ணவே பண்ணாதீங்க. 2 வருஷம் கழிச்சு நீங்கள் அந்த பணத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட் ஆகும். நீங்கள் நல்ல கால்குலேஷன் பண்ணி போட்டிருந்தீங்கன்னா அந்த கம்பெனியில் எந்த கம்பெனியான டாட்டான்னு இல்லைங்க, எந்த கம்பெனி வேணாலும் இருக்கட்டும், உங்களுடைய அனாலிசிஸ் கரெக்டாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ப்ராஃபிட்டில் தான் போகும். 2 வருஷம் கழிச்சு நீங்கள் அதை எடுத்து பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ப்ராஃபிட் எக்கச்சக்கமாக உங்களுக்கு வந்துடும். ஏன்னா 2 இயர்ஸில் அந்த ஸ்டாக் உங்களுக்கு ஏறும் தெரிஞ்சதுன்னா ரொம்பவே ஏறி இருக்கும். அந்த 5000 ரூபாய் 50000 ரூபாய் மாறும், 5 லட்ச ரூபாய் மாற வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் கேட்கலாம் 5000 ரூபா போட்டீங்கன்னா 2 வருஷத்தில் 50000 ரூபா தான் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 2 வருஷம் சும்மா தாங்க வந்துருங்க. அந்த காசை போட்டு அந்த காசை வச்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணல, அந்த காசை வச்சு நீங்கள் எப்படி சொல்கிறது, நீங்கள் போயிட்டு வெளியில் அந்த காசை இது பண்ணி எதையும் எதுலையும் வெளியில் எதுலையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணல. ஓ 5000 ரூபாய் இருக்குது பேங்க்கில் போடுற மாதிரி நினச்சி நீங்கள் மார்க்கெட்டில் போட்டு சும்மா வீட்டில் உட்காந்துட்டு இருந்துருக்கீங்க. அந்த டைமில் அந்த காசு மல்டிப்ளை இருக்குது, அந்த 50000 ரூபாய் மாதிரி இருக்கும், பர்சன்டேஜ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு பட்சத்தில். இதே நீங்கள் 5 லட்ச ரூபா உங்கள் கையில் சும்மா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 5 லட்ச ரூபாய் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அந்த 5 லட்ச ரூபா 2 வருஷத்தில் 10 லட்ச ரூபாய் மாறும், 20 லட்ச ரூபாயும் கூட மாறி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்பவே ப்ராஃபிட் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு லாங் டேர்மில் உங்கள் பணத்தை ஹோல்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த பணம் மல்டிபிள் ஆகிட்டே போகும். ஸோ ட்ரேடிங்கோட இன்வெஸ்ட்மெண்ட் பெட்டர் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லலை, அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை விட ட்ரேடிங் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லலை. ட்ரேடிங் பிடிச்சவங்க ட்ரேடிங் பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் தெரிஞ்சவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனால் ட்ரேடிங்கோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரிஸ்க் கொஞ்சம் கம்மி, ரிஸ்க் இருக்குது தான், பட் ட்ரேடிங்கை கம்பேர் பண்ணும்போது இன்வெஸ்ட்மெண்ட்ல ரிஸ்க் கொஞ்சம் கம்மி தான். ஸோ அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சு லாங் டேர்மில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பணம் கண்டிப்பாக பெருசாகும். ஆனால் ட்ரேடிங் பண்ணுறவங்க அப்படின்னா எனக்கு இன்றைக்கே காசு வேணும், இப்போ 10000 ரூபா போட்டால் அடுத்த வாரம் எனக்கு 20000 ரூபா வேணும் அப்படிங்கிறவங்க ட்ரேடிங் பண்ணலாம். ஆனால் என்கிட்ட காசு இருக்குது, எனக்கு அது மல்டிபிள் ஆகணும், அந்த காசு எனக்கு இப்போ யூஸ் இல்லை அப்படின்னு தாராளமாக நீங்கள் இதில் இன்வெஸ்ட் ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் நீங்கள் வாங்க. இப்போ 5 லட்ச ரூபானா 5 லட்ச ரூபாய்க்கும் ஒரு ஸ்டாக்கை வாங்குறீங்க, 5 லட்ச ரூபா ஒரு ஸ்டாக் வாங்கினா எக்ஸ்ட்ரா ஸ்டாக் வாங்கலாம். ஸோ 5 லட்ச ரூபா நீங்கள் ஸ்டாக்ஸ் வாங்குறீங்க, என்னென்னா ஸ்டாக் பிடிச்சது எல்லாத்தையும் வாங்குறீங்க, இன்வெஸ்ட் பண்ணி ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணுறீங்க. அது ஒரு 5 வருஷம் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே 50 லட்சம் 60 லட்சம் ஆக கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் எக்கச்சக்க விஷயம் இருக்குது. ஸோ இப்படி தான் ஒரே நாளில் 1 கோடியாக உங்களை 1 கோடி ஸ்வரணமாக மாறவும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எக்கச்சக்க பேர் பிட்காயின் இன்வெஸ்ட் பண்ணவங்களாம் ஒரே நாளில் கூட சொல்லலாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கரெக்டான ஸ்டாக்கை ஃப்யூச்சரில் பார்த்து வாங்கணும். 5 வருஷம் கழிச்சு அந்த ஸ்டாக் என்ன தான் இருக்கும், இப்போ ஒரு ஃப்யூச்சரில் இன்வெஸ்ட் பண்ணணும்.
அஞ்சு வருஷம் வச்சு அந்த ஸ்டாக் இருக்குமா இருக்காதா, நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா பண்ண மாட்டேல எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த ஸ்டாக் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த ஃபைவ் இயர்ஸில் வில் பி எ மில்லியனர். எஸ் நீங்கள் அடுத்த நாளே மில்லியனர் ஆகணும் அப்படின்னு போட்டிருப்பேன், நீங்கள் தாராளமாக அடுத்த நாளே ஆக முடியும், அது நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஆனால் ட்ரேடிங்கில் ரிஸ்க் ரொம்பவே அதிகம், போட்டு 5 லட்சம் ரூபா ஒரு செகண்டில் காணாமல் போகவும் வாய்ப்பு இருக்குது, அது 50 லட்சம் ரூபாய் மாறவும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு ரொம்பவே அனலைசிஸ் தேவைப்படும். ஸோ இப்படி தாங்க, இந்த மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்ல நீங்கள் இப்படி தான் பணம், இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட், இதுதான் ட்ரேடிங். ஸோ இந்த வீடு நீங்கள் அதான் கற்றுருப்பீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்லாம் என்ன, ட்ரேடிங்னா என்ன. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் போடலாமா இல்லை ட்ரேட் பண்ணலாமா, எது பெஸ்ட்டு எது பெட்டர்னு நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெஸ்ட்டா ட்ரேடிங் பண்ணுறது பெஸ்ட்டா? இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்குன்னு ஒரு கெஸ் வந்துருக்கோம்ல, அதை வச்சு சொல்லுங்கள் எது பெஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எது பெஸ்ட்டுன்ட்டு. ஸோ எஸ் அவ்வளோதாங்க சில வீடியோஸ், ஸோ எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு அவங்க தான் பண்ணேன். இன்னும் ஷேர் மார்க்கெட் பற்றி எக்கச்சக்க வீடியோஸ் வரும், ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லை கண்டி ஆல்லாம் பண்ணிச்சுவாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ஷேர் மார்க்கெட்டில் இருக்கணும், ஷேர் மார்க்கெட் பற்றி தெரியணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி விட்ருங்க. ஸோ அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான நான் வந்து தலா, பாய், see you.